வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்ம இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை மட்டும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்திருப்போம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம உணவுலேருந்து போய் சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பொதுவாகவே நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் போய் சேர்ந்துடும். ஒரே ஒரு நியூட்ரிஷனை தவிர்த்து அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் மட்டும் நம்ம உணவுலேருந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். வெளியில் கிடைக்கிற ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்கிற பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மசில் நியூட்ரிஷன் பிராண்ட்லேருந்து க்ரூட் வே ப்ரோட்டீன் தான் நான் அது வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்துட்டீங்க அப்படின்னா, 1 kg ஆஃப் ப்ரோட்டீன் ஜஸ்ட் 799 ருபீஸ்க்கே நமக்கு வந்து கிடைக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் இதுக்குள்ள ஒரு ஸ்கூப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஸ்கூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் சாப்பிட்டாலே வந்து போதுமானது. அதுவும் சோய் ஆடட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆண்கள் வந்து எனக்கு சோயா ப்ரோட்டீன் வந்து வேணாம், சோயா ப்ரோட்டீன் சாப்பிட்லாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ இது வந்து சோயா ப்ரோட்டீன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜீரோ சுகர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டீன் பவுடரில் மேஜராக வர ப்ராப்ளம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக் ப்ராடக்ட் நிறைய வந்து நிற்குது மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து மேஜர் ப்ராப்ளம். இந்ததையும் இந்த பிக் மசில் நியூட்ரிஷன் க்ரூடு வேலை ஃபுல்லாக வந்து நிற்கிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ராச் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பின் வந்து வருது. அந்த பின்னை நீங்கள் எடுத்து வச்சுட்டு லெட்ஸ் வெரிஃபைன்ற ஒரு ஆப் மூலமா நீங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணாலும் இது ஒரிஜினல் ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்படி இல்லாட்டினா இவங்க இந்ததுலேயே ஓரமாக ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜில் அனுப்பி விட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெசேஜில் உங்களுக்கு ரிட்டனில் வந்து சொல்லிடுவாங்க. அதனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி அது ஃபேக்காக ஒருத்தனால் ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். பையிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம பேக் டு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் வெஜிடேபிள் ஆம்லெட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா நான் மீடியமான 2 கேரட் எடுத்திருக்கேன். அதோடைய மேலே உள்ள தோலை சீவி எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதை வச்சு துருவிக்கிறோம். திருவியாச்சு. ஒரு மீடியமான வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன்ப்பா, இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். சாப்பரில் நம்ம இழுத்துக்குருவோம். இப்போ நம்ம சாப்பரில் போட்டு வெங்காயத்தை திருவிருக்கோம் பொடியாக. இப்பப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். இப்போ நான் ஒரு பல்பூண்டு எடுத்திருக்கேன்ப்பா, இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்குருவோம்ப்பா, நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஜீரணத்துக்கு சீரகம் ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பாடில் போட்ட ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயத்தை இதில் போட்டுக்குருவோம். இதை வந்து நம்ம ஒரு கிண்டிக்கிடுவோம், கிளறிக்கிடுவோம். லைட்டாக வெங்காயோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா வெங்காயத்தினுடைய பச்சை வாடை போயிடுச்சு, லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. இதையும் ஒரு வதக்க வதக்கிடுவோம். கேஸ் வந்து மீடியத்தில் வச்சுக்குருவோம். 1 நிமிஷம் உங்களுக்கு முட்டைக்கோஸை வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம துருவிய கேரட்டையும் போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான கேப்சிகம் இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்க வதக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போப்பா நம்ம அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சு 3 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காய் நல்லா வெந்திருக்குப்பா. ரொம்பையும் காயை வந்து நம்ம ரொம்ப வேக விடக்கூடாது. சும்மா அரை வேக்காடு தான் வேக விடணும். ரொம்ப வேக விட்டோம்னா நம்மளுக்கு வந்து காயில் இருக்க சத்துக்கள் போயிடும். அதனால் அரை வேக்காட்டில் எடுத்துக்கொடுவோம்ப்பா. காய் வந்து வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா காய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பவுலில் வந்து 4 முட்டையை உடச்சி வச்சுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம 2 முட்டை முழு முட்டையும், 2 முட்டையில் வந்து நம்ம இப்படி மஞ்சக்கருவை எடுத்துருவோம். வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் விடணும், மஞ்சக்கருவை எடுத்துருவோம். இப்படி கை வச்சு எடுத்தீங்கன்னா வெள்ளைக்கரு பூரா கீழே போயிடும், மஞ்சக்கருவு மட்டும் மேலே நின்றுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த மஞ்சக்கருவு தேவையில்லை. ஏன் எடுத்துருக்குறேன்னா, மஞ்சக்கருவில் வந்து அதிக ஃபேட் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ஃபேட் ஏறும்.
இப்போ வந்து வெள்ளக்கருவில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குப்பா, அதனால் நான் வெள்ளக்கருவு ரெண்டு போட்டிருக்கேன். ஒரு 25 கிராம் உங்களுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன்ப்பா, இதையும் இதில் துருவி போட்டுக்கணும். பன்னீரில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குப்பா. இப்போ கொஞ்சோண்டு மல்லி இலை நறுக்கி போட்டுக்குருவோம்ப்பா. அம்மா முட்டைக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்குருவோம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போப்பா நான் சீஸ் எடுத்திருக்கேன், இது ஸ்லைஸு, இதிலே டியூபும் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், ஸ்லைஸையும் இப்படி நறுக்கி போட்டுக்குருவோம். இப்படி நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா, முட்டை ஃபுல்லாக நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம காய் செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த காயை வந்து இந்த முட்டையில் போட்டுக்குவோம். முட்டைக்கு தந்து நம்ம காய் போட்டுக்குவோம். இதையும் எல்லாத்தையும் காயை நல்லா முட்டையோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா, காயோட நல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிட்டுருவோம். இப்போப்பா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு தோசை சட்டி வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல் சூடாகட்டும், கொஞ்சம் எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையாப்பா வெஜிடபிள் ஆம்லேட்டு, இதில் தோசைக்கல்ல ஊற்றிடுவோம். இப்போப்பா நான் வெஜிடபிள் ஆம்லேட் ஊற்றிட்டேன். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுருவோம், இல்லாட்டா கீழே வந்து கறி போயிடும். ஸ்லோவில் வச்சுக்கிடுவோம். இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுருக்கோம்ப்பா. இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். இப்போப்பா நம்ம 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வேக விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்குவோம். இப்போப்பா நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கோம். திருப்பின பக்கம் 2 நிமிஷம் வேக விடுவோம். 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா கரண்டியை உள்ளே கூடி கொடுத்து நம்ம எடுக்கணும். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து முட்டையில் வந்து காய்கறி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைய வந்து காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அம்மா வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. நல்லா இந்த பாருங்கள் எப்படி இதாக இருக்குங்க. இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.